வணக்கம் தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் தொற்று நிலைமை 3144 ஆக காணப்படுகின்றது நேற்று எங்களுக்கு பிசிஆர் பரிசோதனையும் ஆன்டிஜென் பரிசோதனையின்படியும் 122 நபர்களுக்கு அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது அதே நேரத்திலே இணிவில் உடுவில் பிரதேச பிரிவிலே இணிவில் ஜே 190 கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே கலாஜோதி அந்த பகுதி வந்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே தள்ளிப்பளையிலே அண்டனிபுரம் பகுதி அந்த தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டது இந்த நிலையிலே தடுப்பூசி வழங்க நடவடிக்கைகள் ஏறக்குறைய 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது எங்களுக்கு முதல் கட்டமாக கிடைத்த 50,000 தடுப்பூசியிலே அநேகமாக இன்றுடன் அனைத்து தடுப்பூசிகளும் முடிவடைந்து விட்டன ஆனால் உயர் ஒவ்வாமை போன்ற காரணங்களுக்காக ஒரு பகுதி அதாவது 500 அளவிலே தடுப்பூசிகள் பிரதேச வைத்தியசாலைக்கும் போதனா வைத்தியசாலைக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு சுகாதாரப்பினர் தெரிவித்தனர் அதனை விட சுமார் 1500 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர்களுக்கும் கல்விசாரா உத்தியோகத்தர்களுக்குமாக அந்த 1500 அரசினுடைய உத்தரவின் பேரில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது வழங்கப்பட்டு வருவதாகவும் எங்களுக்கு சுகாதாரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர் அநேகமாக இன்று 5 பிரதேச பிரிவிலே எஞ்சிய தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே தெல்லிப்பளை உடுவில் கரவட்டி மற்றும் ஊர்காற்றுறை மற்றும் சாவச்சேரி ஆகிய பகுதிகளிலே இந்த எஞ்சிய தடுப்பூசிகள் இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அது இன்று மதியத்துடன் அந்த தடுப்பூசிகள் வழங்கும் நடவடிக்கைகள் முடிவுறுத்தப்படும் என நான் நினைக்கின்றேன் ஆகவே தற்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற முதல்கட்ட தடுப்பூசிகள் இந்த நடவடிக்கையுடன் இறுதி முடிவுறுகின்றன அதே நேரத்திலே நாங்கள் ஏற்கனவே 61 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்குத்தான் இந்த தடுப்பூசியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பின்னர் இது வந்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது 96 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு பகுதியளவாக இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் மேலும் இந்த தடுப்பூசி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு அனைத்து மக்களும் தற்பொழுது மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் அடுத்த கட்ட தடுப்பூசி எங்களுக்கு கிடைத்தவுடன் மிகுதி ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மிகுதி கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவுப் பொருள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது இதனை விட விசேடமாக வறுமைப்பட்ட மக்களுக்கு என இது வழங்கப்படுகின்ற 5000 ரூபாய் கொடுப்பனவு தற்பொழுது முதல்கட்டமாக சமுர்த்தி பெறுகின்ற குடும்பங்களுக்கு அது வழங்கப்படுகின்றது ஏனைய பிரிவினருக்கு அது காலக்கிரமத்தில் அது வழங்கப்படும் தற்பொழுது சமுர்த்தி பெறுகின்ற குடும்பங்கள் அதே போன்று முதியோர் கொடுப்பனவு பெறுகின்ற குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய கொடுப்பனவு பெறுகின்றவர்களுக்கு அந்த மாத்திரம் அந்த அடிப்படையிலே இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு முதல்கட்டமாக வழங்கப்படுகின்றது இதிலே ஏனைய பகுதியினருக்கு பின்னர் தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் ஆகவே ஏனைய வருமானம் குறைந்த அதே வேளையிலே தங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு அது இரண்டாம் அடுத்தடுத்த கட்டத்திலே தான் அது அரசினால் வழங்கப்படவிருக்கின்றது ஆகவே இன்று ஒரு சில பகுதிகளிலே சில குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது ஆகவே பொதுமக்கள் இந்த தகவலை அறிந்து நிலைமை உணர்ந்து நடந்து கொள்ளும்படி நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த முதல்கட்டமாக இந்த கொடுப்பனவு சமுர்த்தி வருபவர்களுக்கு தான் இது வழங்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்
பயணத்தடை அமல்படுத்துகின்ற காலகட்டத்தில் நாங்கள் தற்பொழுது அந்த அவர்கள் அதாவது பொதுமக்களுக்கு அவர்களுடைய மிக அத்தியாவசியமான சில செயற்பாடுகளுக்கு நாங்கள் அந்த பிரதேச மட்டத்தின் ஊடாக அந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். அதே நேரத்திலே மாவட்டங்களுக்கு இடையிலே மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் அந்த போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் இந்த அதே நேரத்தில் சில அலுவலகங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக திறந்து இயங்குகின்ற நிலைமையும் தற்பொழுது காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையிலே பொதுமக்கள் அந்த சலுகைகளை துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது வந்து இந்த பயணத்தடை ஆனது தற்பொழுது காலம் மேலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாளாந்தம் தொற்றாளர்களாக அறிவிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. ஆகவே இந்த நிலைமையிலே மேலும் இந்த பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கட்டமாகும். ஆகவே பொதுமக்கள் நிலைமை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய அனாவசிய பயணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொதுமக்களுடைய நடமாட்டம் அதிகரிப்பதற்குரிய காரணம் அவர்கள் இந்த தங்களுடைய அத்தியாவசிய சேவைகளை பெறுவதற்கு வெளியேறுவதும் அதே நேரத்திலே அவர்களுடைய நாளாந்த வாழ்வாதார நடவடிக்கைகளை செய்வதற்கும் தடையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது மீன்பிடி விவசாயம் போன்றவற்றுக்கும் அவர்கள் செல்லலாம். அதே நேரத்திலே அவர்கள் வீதிகளிலே நடமாடுவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வகையில் இந்த காலகட்டத்தை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டும். இதுவரும் 14ஆம் தேதி வரை இந்த பயணத்தடை தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் வந்து இது முன்கூட்டியே அறிவிக்க அதாவது குறுகிய அறிவித்தல் தான் இது அமுல்படுத்தப்பட்டது. ஆரம்பத்திலே 61 கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு மாத்திரமே இந்த தடுப்பூசி வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அங்கு அவர்களுடைய ஆர்வம் குறைவு காரணமாக ஏனைய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளையும் இணைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது. ஆகவே சுகாதாரப்பதினர் ஒரு குறுகிய கால அவகாசத்துக்குள் அந்த தடுப்பூசியை வழங்கி முடிக்க வேண்டியிருந்த காரணத்தினால் அந்தந்த பிரதேச சில பிரிவுகளுக்குள்ளேயே அந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை தெரிவு செய்து அந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு அந்த தடுப்பூசியை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அந்தந்த பிரதேச செயலக பிரிவுகளுக்குள் தான் அந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் அந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களுடைய சுகாதாரப்பதினுடைய கணக்கின்படி 300,000 அதிகமான தடுப்பூசிகள் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவை. ஆகவே இதிலே எங்களுக்கு எந்த அளவுக்கு விரைவாக கிடைக்கின்ற தடுப்பூசிகள் அந்த அளவு விரைவாக நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுக்கு அவற்றை செலுத்துவதற்கு தயாராக எங்களுடைய சுகாதாரப்பதினர் இருக்கின்றார்கள்.